Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரெஷர், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட். ஃபோர்ஸ்க்கு கான்செப்ட் என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது, தேர்ஸ்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, ப்ரெஷர் அதோட அப்ளிகேஷன்ஸு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் உள்ள ரிலேஷன்ஷிப், அண்ட் அட்மாஸ்பியரிக் அண்ட் லிக்விட் ப்ரெஷரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பாஸ்கல்ஸில் அதோட அப்ளிகேஷன்ஸ், பாஸ்கல்ஸில் நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் லிக்விட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அண்ட் த சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காசிட்டியோட ப்ராப்பர்ட்டி, அண்ட் ஃப்ரிக்ஷன் அது வந்து ரெஸ்டில் இருக்கிறப்போ எப்படி இருக்கும், மோஷனில் எப்படி இருக்கோ அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். நோ த அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னும், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரில் சம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். எவ்ரி டே யூ கேன் அப்சர்வ் பாடிஸ் அரவுண்ட் யூ. வென் யூ ஆர் கம்மிங் டு ஸ்கூல் யூ ஆர் நோட்டீஸ் தட் சம் ஆஃப் தெம் ஆர் மூவிங், சம் ஆஃப் தெம் ஆர் அட் ரெஸ்ட். வாட் புஷஸ் ஆர் புல்ஸ் தெம், வாட் ட்ரிங்க்ஸ் அ மூவிங் பாடிஸ் டு ரெஸ்ட், வாட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் புல்ஸ் ஆர் புஷஸ், ஆல் த அபோவ் க்வெஸ்சன்ஸ் கேன் பி ஆன்சர் பை சேயிங் ஜஸ்ட் ஒன் வேர்ட் விச் இஸ் ஃபோர்ஸ். அதாவது சில பொருட்கள் அசையும், சில பொருட்கள் அசையாது இல்லையா, அப்படி அதை அசையிறதுக்கு அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் தள்ளுது இல்லையா, அதுதான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். புல்லிங் அப் அப் எக்ஸாம்பிளாக இதில் சொல்லுவாங்கன்னா, புல்லிங் அப் அ பென், ஓப்பனிங் அ டோர், கிக்கிங் அ ஃபுட்பால், ஸ்ட்ரைக்கிங் அ கேரம் கோயின், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தள்ளுறது, ஒரு ஆக்ஷன் ஆஃப் புல்லிங் ஆர் புஷிங் அப்படின்னு சொல்கிறான். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாடி ஒரு பொருளை நம்ம தள்ளுறோம், தள்ளுறப்போ அந்த பாடி வந்து மூவ் ஆகுது இல்லையா, இது ரெஸ்டில் இருக்கப்போ ரெஸ்டில் இருக்குது அது வந்து மூவ் ஆகுது, ஒரு மோஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அதில் வந்து அந்த பாடியில் வந்து ஒரு சேஞ்சஸ் கூட நடக்கலாம், ஈவன் ஷேப் அண்ட் சைஸில் வந்து சேஞ்ச் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அடுத்து டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஆட் விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச், அதாவது சில விஷயங்கள் மாறும். என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ரெஸ்டில் இருந்து அது வந்து மோஷனுக்கு மாறிடும், அதுக்கப்புறம் ஒரு யூனிஃபார்ம் மோஷன் பாடியாக மாறும். இப்போ கார் வந்து மோஷனில் போயிட்டே இருக்கு இல்லையா, அது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். த டைரக்ஷன் ஆஃப் அ மூவிங் பாடி, இப்போ நார்த் சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு, சவுத் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஷேப் ஆஃப் த பாடி, அந்த பாடியோட ஷேப், இதெல்லாமே வந்து ஃபோர்ஸ்னால சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷஸ் ஆர் புல்ஸ் ஆர் த ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸஸ், த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் த டைரக்ஷன் இன் விச் புல் ஆர் புஷ் இஸ் அப்ளைட், தஸ் ஃபோர்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி விச் இஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், இட் இஸ் மெஷர் த யூனிட் கால்ட் நியூட்டன். அதாவது நம்ம எந்த டைரக்ஷனில் ஒரு பாடியை புஷ் இல்லைனா புல் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் தான் அந்த பாடி மூவ் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஃபேக்டர்ஸ் ஆன் விச் அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ், அதாவது எதை டிபெண்ட் பண்ணி இந்த ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வென் யூ பிளே அ கேம், ஒரு கேம் விளாண்டுருக்கோம், த கிரேட்டர் த ஃபோர்ஸ் யூ அப்ளை ஆன் அ பாடி கிரேட்டர் வில் பி இட்ஸ் எஃபெக்ட் ஆன் இட். என்னென்னா, எதை எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்குது, அதை வந்து நம்ம கிக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எந்த ஃபோர்ஸ் அதை கிக் பண்ணுறோமோ அது அந்த ஃபோர்ஸுக்கு போய் விழுகும், அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் ரீசனில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒண்டர்ஃபுல் சைட் டு சீ தட் த பலூன் வில் நாட் பர்ஸ், ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மேட்ரிக் ஷேப்போட பென்ஸ் அண்டு உட்டன் போர்டு இன்னும் ரோஸ் அண்ட் காலமில் ஃபுல்லாக அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. டேக் அ பிக் ப்ளோன் அப் பலூன், நெக்ஸ்ட் பிளேஸ் இட் ஜென்ட்லி ஓவர் த பின்ஸ், பிளேஸ் அ ஸ்மால் புக் அண்ட் த டாப் ஆஃப் த பலூன், வில் த பலூன் பர்ஸ், வில் த பின் ப்ரிக் த பலூன், அதாவது கீழே ஃபுல்லாக ஊசி வச்சு அது மாதிரி பலூனை வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த பலூன் மாதிரி ஒரு புக் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பலூன் வந்து உடையுமா உடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்டர்ஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒரு விஷயம்னா, இந்த பலூன் வந்து உடையாது, இது வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ப்ரிக் த ப்ளோ அப் பலூன் வித் அ சிங்கிள் பென், இட் வில் burst, but it does not happen even
ஸோ மெனி மோர் பென்ஸ் ஆர் பிரிக்கிங் த பலூன். ஒரு பென் வச்சுட்டு அது மேலே பலூன் வச்சு அது மேலே புக் வச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சிருக்கும். ஆனால் இங்கே நிறையா பென்ஸ் இருக்கனால அது வந்து உடைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வி கன்க்ளூட் த எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்போன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா ஓவர் விச் ஆக்ட்ஸ் ஆன் இட். அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதோட மேக்னிடியூட் அண்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம இதில் வந்து கன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் ஆன் எனி கிவன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாடி. இட் இஸ் மெஷர் பை த யூனிட் நியூட்டன். தர்ஸ் அப்படின்னா பர்பண்டிகுலராக ஒரு பாடி மேலே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் நம்ம தர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான ஃபோர்ஸ் தான். இப்போ ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி கால் ப்ரெஷர். அதாவது ஃபோர்ஸ்னால் ஏற்பட்ட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வச்சு மெஷர் பண்ணோம்னா அதை வந்து நம்ம ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் தர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலரி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா 1 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் அ பாடி. யூனிட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் பாஸ்கல் ஆர் என்எம் பவர் -2. அதாவது ரேஷியோ பிட்வீன் த எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட ஏரியாவை வச்சு நம்ம ப்ரெஷர் கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா பாஸ்கல். அடுத்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அந்த ஏரியா ஆஃப் த காண்டாக்ட். அதாவது மேக்னிடியூட் அண்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபூட் ஆஃப் ஒரு யானையோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த எலஃபென்ட் பார்த்தீங்கன்னா 4000 நியூட்டன் இருக்குது. அது சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா 0.1 m² இருக்குது. அப்போ ப்ரெஷரோட ஃபார்ம்லாம் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படிங்கிறப்போ அது ரெண்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட ஆன்சர் கிடைக்கும். அதில் எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁴ nm⁻¹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 
ப்ரெஷர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை இன்க்ரீஸிங் த தர்ஸ் ஆர் டிக்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸிங் த தர்ஸ். ஒன்றா நம்ம வந்து ஃபோர்ஸ் அதிகம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சர்ஃபேஸ் பாடியை வந்து கம்மி பண்ணலாம். அப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து தானாகவே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்ஸில் வச்சுருக்காங்க, அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது மோர் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஆர் ப்ரொவைடிங் ஃபார் அ ஹெவி குட் கேரியர் ஃபார் டிக்ரீஸிங் த ப்ரெஷர் தேர் பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் ஆன் த ரோடு. பார்டர் ஸ்டாப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் த பிளாக் பேக் ஃபார் கிவிங் லோவர் ப்ரெஷர் ஆன் த ஷோல்டர்ஸ் பை ப்ரொவைடிங் அ லார்ஜர் ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வித் த ஷோல்டர். அதாவது ஸ்கூல் பேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பேக் அந்த சைடு மேலே போகிற ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அது வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்போ நமக்கு வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரெஷர் இருக்காது. ஸோ அதுக்காக தான் பெருசாக கொடுக்கும். அது ரொம்ப சின்னதாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ பேக் வந்து ரொம்ப வெயிட்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸார்டட் பை ஏர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆல் நோ வெரி வெல் that air flees the space all around us. This envelope of air is called atmosphere. அதாவது நமக்கு தெரியும் நம்ம சுற்றி நிறையா காற்று இருக்குது, இந்த காற்றுள்ள ஒரு ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் அண்ட் அட்மாஸ்பியரிக் ஏர் தட் ஆக்ஸ் டவுன் ஆன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்த் இஸ் கால்ட் அஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது ஒரு வெயிட் இல்லைனா ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வோட ஆக்ட் ஆக கீழே சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகுது இல்லையா, அதை நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பேரோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இது வந்து எவ்வளோ ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதை யார் ஃபஸ்ட்டு இன்வெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டாரி சிலி அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். சர்ஃபேஸ் ஆஃப் அர்த்த எர்த்தோட லேட்டிடியூட் வந்து கம்மியாகிட்டே போக போக அது ப்ரெஷரும் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேன் பி மெஷர் பை த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் இன் த பேரோமீட்டர். த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் டினோட்ஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் தட் பிளேஸ் அட் அ கிவன் டைம் இன் மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஈவன் இஃப் யூ டெல் தட் டியூப் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ் யூ வில் சீ தட் த லெவல் ஆஃப் மெர்க்குரி வில் நாட் வேரி அட் சீ லெவல். த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் இஸ் அரவுண்ட் 76 cm to 760 mm. த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை திஸ் மெர்க்குரி காலம் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஒன் அட்மாஸ்பியர் ஒன் ஆட்டம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மெர்க்குரி அதாவது பேரோமீட்டரில் மெர்க்குரி தான் இருக்கும், அந்த மெர்க்குரியில் பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டரில் இது பண்ணியிருப்பாங்க.
அந்த அது வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 76 சென்டிமீட்டர் இல்லை 760 mmல இருக்கும். இவன் நம்ம அதை எப்படி தான் ஆட்டினாலுமே அதுக்கக்கூடிய மெர்க்குரியோட லெவல் வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம 1 அட்மாஸ்பியர் 1 ஆட்டம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். மோட்டரோ பாக்ஸ் பார்க்கலாம். Cooking in a place located at a higher altitude is difficult. Why? At a higher altitude, due to the lack of atmospheric pressure, the boiling point of the substance reduces. The water boils even at 80 degrees Celsius. At this temperature, thermal energy that is produced is not sufficient enough for baking or cooking. So, cooking is difficult at a higher altitude. Altitude higher இருக்கப்போ அங்கே ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே நம்மளால் குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 atmospheric pressure is equal to 1 atom. Pressure exerted by the mercury column of height 76 cm in the barometer. 1.01 × 10⁻⁵ in SI system சொல்லணும் அப்படின்னா 1 lakh pascal அளவுக்கு இருக்குது. 1 SI system of atmospheric pressure (nm⁻²) இல்லை பாஸ்கல்னு சொல்லலாம். இப்போது இது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஒரு எஃபெக்ட் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்ஸஸ் இன் லிக்விட்ஸ். லிக்விடில் எந்த மாதிரியான ஃபோர்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோ அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அ லிக்விட் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் எக்ஸாக்டட் பை வாட்டர் ஆன் ஃப்ளோட்டிங் ஆர் பார்ட்லி சப்மர்ஜ் பாடி. திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கால் பியாண்ட் ஃபோர்ஸ். அதாவது நம்ம தண்ணி மேலே கப்பல்லாம் போகுது இல்லையா, அது ஒரு வகையான ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம பியாண்ட் ஃபோர்ஸ், அதாவது பியாண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா கடல் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபினோமன் இஸ் நோன் அஸ் பியான்சி. இந்த தன்மை தான் நம்ம பியோன்சி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஒன்லி எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ் பட் ஆல்சோ பை கேசஸ் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் டூ கெதர் ஆர் கால்ட் அஸ் ஃப்ளூயிட்ஸ். அதாவது லிக்விட்ஸ் இது வந்து லிக்விட்ஸில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆஸ் வெல் அஸ் கேஸ்லேயும் இருக்கும். லிக்விட் அண்ட் கேஸ் ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, டிசைட்ஸ் வெல் த ஆப்ஜெக்ட் வில் சிங்க் ஆர் ஃப்ளோட். இப்போ அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸை டிசைட் பண்ணும் வெதர் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே மிதக்கணுமா இல்லை தண்ணிக்குள்ளே போகணுமா அப்படிங்கிறது. இஃப் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ், அந்த அப்வர்ட் ஃபோர்ஸில் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து மிதக்கும். ஒருவேளை ரொம்ப இதாக வெயிட்டாக இருக்குன்னா மூழ்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி ஃப்ளோட்ஸ் இஃப் அ பியாண்ட் ஃபோர்ஸ் இஸ் லெஸர் தென் இட்ஸ் வெயிட். அதாவது வெயிட் கம்மியாக இருக்கப்போ பாடி வந்து மிதக்கும். ஒருவேளை வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ பியாண்ட் ஃபோர்ஸ் இருக்காது, ஸோ அது வந்து சிங்க் ஆயிரும், அதாவது மூழ்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் எக்ஸாட்டட் பை லிக்விட்ஸ். லிக்விட்ஸ்னால் என்ன ப்ரெஷர் வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட்ஸ் டு நாட் ஹாவ் அ டெஃபினிட் ஷேப். அதில் வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் கிடையாது. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆன் விச் அ லிக்விட் இஸ் பிளேஸ் இஸ் கால் அ ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட். அதாவது ஒரு யூனிட் ஏரியாவுக்குள்ளே நம்ம ஒரு யூனிட் ஏரியா சர்ஃபேஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் இந்த தண்ணினால் வருதோ அதில் வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லிக்விட்ஸ் எக்ஸர்ட் அ ப்ரெஷர் நாட் ஒன்லி ஆன் த பேஸ் ஆஃப் தயர் கண்டெய்னர் ஆர் வெசல்ஸ் பட் ஆல்சோ ஆன் இட்ஸ் சைட் வால்ஸ். அதோட பேஸில் மட்டும்தான் அதனால் ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது, அதோடய சைட் வால்ஸ் கூட அதனால் ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ லிக்விட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கன்சர்ட் இன் இட். அதை நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக போய் பார்க்குறோமோ அந்தளவுக்கு அதில் ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த டிஃப்ரென்ஸ் இந்த லிக்விட் ப்ரெஷர் இஸ் கால் அஸ் மேனோமீட்டர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பேரோமீட்டர், இப்போ யூஸ் பண்ணுறது வந்துட்டு மேனோமீட்டர் யூஸ் பண்ணி தான் இதோட ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறாங்க. யூ கேன் மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் என்க்ளோஸ் இந்த டெஃபினட் கண்டெய்னர் யூஸிங் த மேனோமீட்டர். மேனோமீட்டர் யூஸ் பண்ணி ஃப்ளூயிடோட ப்ரெஷரை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த யூடியூப் மேனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் ஆன் த பேஸ் ஆஃப் அ கண்டெய்னர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். அதோட ஹைட் இருக்கும் இல்லையா, அந்த ஹைட்டை வச்சு அது எந்த அளவுக்கு ப்ரெஷர் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோ அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. அடுத்து You have already studied that atmospheric pressure is measured in terms of height of the mercury column in the barometer. Liquid exert the same pressure in directions at the given depth. Liquid pressure varies with the depth. அதாவது ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் மெர்க்குரி காலத்தில் எவ்வளோ இது இருந்துச்சோ அதை வச்சு நம்ம வந்து அது எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு அப்போ லிக்விட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அந்த காலமில் நம்ம அதை இன்சர்ட் பண்ணோடனே அது எந்தளவுக்கு ஹைட்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதோடய ப்ரெஷரை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ஆக்டிவிட்டீஸ் தான். திங்கிங் கார்னர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
Why dams are made stronger and thicker at the bottom than at the top? அதாவது டேம்ஸ் ஏன் வந்துட்டு பாட்டமோட மேலே ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Why do scuba divers wear a special suit while they go deep into the sea levels? அதாவது ரொம்ப ஆழ்கடலில் போகிறாங்க இல்லையா, அவங்களாம் ஏன் ரொம்ப வித்தியாசமான ஸ்பெஷல் ஷூட் போட்டு போகிறாங்க, நார்மலாக போகலால, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஹோம் அசைன்மெண்ட்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பேஸ்டல்ஸ்லாம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். The pressure applied at any point of a liquid at rest in a closed system will be disturbed equally through all regions of the liquid. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a pressure ஒரு பாயிண்டில் நம்ம அப்ளை பண்ணுறோம், அட் லிக்விட் அட் ரெஸ்ட், ஒரு லிக்விட் இருக்குது அது ரெஸ்டில் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த இது வந்துட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஆல் ரீஜியன்ஸுக்கும். இதுதான் நம்ம பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு லிக்விட் வந்து ஒரு மோஷன் இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ஃபார்மில் இருக்குது, டேமில் தேக்கி வச்சுருக்க தண்ணின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா, அதுதான் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆக்டிவிட்டி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஆக்டிவிட்டி பார்த்துட்டிங்கன்னா, டேக்க ஒரு ரப்பர் பால் ஃபுல்லாக வாட்டர் வைக்க சொல்லிடுறாங்க, சின்ன சின்ன ஹோல்ஸு ஆன் இட் வித் அ பின் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், நிறையா ஹோல்ஸ் போட்டு வச்சிடறாங்க. இப்போ நம்ம வந்து அதை ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்ம எங்கெல்லாம் ஓட்டப்பட்டோமோ எல்லா இடத்துலேருந்தும் ஆல் டைரக்ஷன்ஸில் தண்ணி வந்து வெளியே வரும். ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் டியூ டு த ஃபினோமினா தட் த ப்ரெஷர் விச் இஸ் அப்ளைட் ஆன் த லிக்விட் இஸ் ஈக்குவலி ட்ரான்ஸ்மிட்டட் டு ஆல் டைரக்ஷன்ஸ். திஸ் கான்செப்ட் வாஸ் கிவன் பை த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பேசி பாஸ்கல். அதாவது நம்ம அந்த ஓட்ட போட்டு எல்லாத்துலேருந்துமே தண்ணி வரும் நம்ம அதை புல் அமுக்கிறப்போ. இது யார் ஃபஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பேசி பாஸ்கல் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஈவன் இன்னொரு சொல்லணும் அப்படின்னா, தண்ணி இப்போ வந்து தண்ணி வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஒரு டேங்கில் தண்ணி நிற்குதுன்னு வச்சுக்கலாம், அதில் கழை தூக்கி போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும், தண்ணி பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்மில் சுற்றி சுற்றி போகுது இல்லையா, அப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத அந்த பாஸ்கல் சொல்கிறாரு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல் லா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன் அன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் த வெஹிக்கல்ஸ் ஓவர் லிஃப்டட் அப்வர்ட் யூஸிங் த ஹைட்ராலிக் லிப் விச் ஒர்க்ஸ் ஆஸ் பர் பாஸ்கல்ஸ் லா. இப்போ வந்து கார்லாம் ஆட்டோமொபைல் சர்வீஸ் பண்ணுறப்ப பார்த்துட்டிங்கன்னா, அது கீழே போய் ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைட்ராலிக் லிஃப்ட்டை வச்சு அதை மேலே ஏற்றி கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது கூட பாஸ்கல்ஸ் லா யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டமும் பாஸ்கல்ஸ் லா படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. த ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ் டு மேக் த கம்ப்ரெஸ்ட் பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் ஆர் கிளாத் ஸோ ஆஸ் டு ஆக்குபை த லெஸ் ஸ்பேஸை. இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் கூட இது யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது திங்கிங் கார்னரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒய் ஆர் ரெயின் ட்ராப்ஸ் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர், ஏன் ரெயின் ட்ராப்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வருது, ஏன் ட்ரையாங்கல் ஷேப்பில் வரல அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அ லிக்விட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் அ வெரி ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் அ டியூப் ஆர் டேப்ஸ் கம் அவுட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபைன் ட்ராப்ஸ் அண்ட் நாட் அஸ் அ கண்டினியூஸ் ஸ்ட்ரீம். இப்போ வந்து பைப்பில் வந்து டேப் ரொம்ப கம்மியாக தண்ணி வந்தப்போ ஏன் லைனாக வருவேன்னா, ஏன் சொட்டு சொட்டாக வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரீஸ் ஆர் க்ரீனிஷ், தே ஆர் க்ரீனிஷ் அட் த டிப்ஸ் டூ. How does the water rise upward in the tree or plant against the force of gravity? பார்த்தீங்கன்னா, இப்போ செடி இருக்குது, செடியில் எல்லா பார்ட்ஸுமே க்ரீனாக தான் இருக்குது, லீவ்ஸில் என் கீழே இருக்க லீவ்ஸ் மட்டும் பச்சையாக இருக்குது, மேலே இருக்கிறதெல்லாம் எல்லோவாக இருக்குது அப்படின்னு கிடையாது, மேலே உச்சில் இருக்கக்கூடிய எல்லாம் கூட க்ரீனாக தான் இருக்குது. இது எப்படி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இருக்குல்ல, எப்படி தண்ணி இங்கேருந்து அவ்வளோதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல் த அபவ் க்வெஸ்சன்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் என்னென்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிக்விட், இது வந்து லிக்விட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. த மாலிக்யூல் ஆஃப் த லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அ ஃபோர்ஸ், லிக்விடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிக்யூல்ஸும் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், விச் கான்ட்ராக்ட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் தியர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஸோ ஆஸ் டு ஹாவ் த மினிமம் வேல்யூ. தஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் இஸ் கால் சர்ஃபேஸ் டென்ஷன். அதாவது எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு யூனிட் லென்த்தில் இல்லைனா சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகுதோ அது நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட யூனிட் பார்த்திங்கன்னா என்எம் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாட்டர் மாலிக்யூல் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன், ஜைலம் டிஷ்யூஸ் ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆர்
absorbed by the roots, and this vessels help the water to rise upward due to capillary action, which is caused by surface tension of water. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான்ட்டில் வந்து இந்த தண்ணியெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜைலம், அப்படி மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளோயன்னு ஒரு டிஷ்யூ இருக்கும். இந்த ஜைலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால இதில் சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கேப்லரி ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா கீழேருந்து தண்ணி வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அ கிவன் வால்யூம் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இஸ் மினிமம். திஸ் இஸ் அ ரீசன் ஃபார் த லிக்விட் ட்ராப்ஸ் டு அக்வயர் ஸ்பெரிக்கல் ஷேப். அதாவது ஒரு கிவன் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த வால்யூம் இருக்குது, தண்ணியோட வெயிட் இருக்கும் இல்லையா, அதை வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கப்போ அதில் ஃபோர்ஸ் இருக்காது, ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால ஸ்பியர் ஷேப்பில் இருக்கப்போ அதை வந்து சீக்கிரமாக கீழே வந்துடும். அதுக்காக சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கப்போ ஃபோர்ஸ் அதிகமாகும் இல்லையா, அதனால சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பெரிக்கல் ஷேப்புங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா அவ்வளோவா இருக்காது. ஸோ அது வந்து கீழே விழுகிறப்போ சீக்கிரமாக வந்து விழுந்துடும், அதுக்காக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட்டர் ட்ரைடர் இன்செக்ட்ஸ் ஸ்லைட்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸி டியூ டு த வாட்டர் டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் வாட்டர். அதாவது சின்ன இந்த பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே அப்படியே உட்காந்துருக்கும், தண்ணியில் வந்து சிங்க் ஆகாது. ஏன் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு ஹெவி